நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பூட்டுகளோட வரலாறு பற்றின இந்த தொடரை பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ திரைப்படங்கள்லாம் பார்த்தா ஒரு பெரிய பூட்டு நிபுணர் இருப்பார். அவர் கைப்பட்ட உடனே எந்த பூட்டாக இருந்தாலும் உடனே டக்கு அப்படின்னு திறந்துடும். சில பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கொண்டை ஊசியை வச்சு பூட்டுகளை திறப்பாங்க. அது இல்லாமல் வந்து பறவையோட இறகை வச்சு பூட்டை திறக்கிறாங்க, நூலை வச்சு பூட்டை திறக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய காட்சிகள் வந்து திரைப்படத்தில் வந்திருக்கு. அப்போது சில பேருக்கு மட்டும் எப்படி பூட்டை திறக்கிற இந்த ஒரு திறமை வந்து இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும். இந்த தொடரை இதுவரைக்கும் பார்க்குற உங்களுக்கும் அப்படி ஒரு கேள்வி இருக்கலாம். உண்மையில் பூட்டை திறக்கிற அறிவோடு யாருமே பிறக்கிறது கிடையாது. பூட்டுகள் பற்றி நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பூட்டுகள் இயங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும், அதை எளிமையாக திறக்க முடியும். இப்போ எல்லாருமே போய் பூட்டை திறக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பூட்டு எப்படி இயங்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் பூட்டுகளை திறந்து அதன் மூலமாக நிறைய கொள்ளையில் ஈடுபடுறவங்கள தடுக்க முடியும். நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் கூட பூட்டுகள் பற்றின அறிவுங்கிறது ரொம்ப அடிப்படையானது. வெளிநாடுகளில் வந்து பூட்டுகள் தொடர்பான நிறைய காணொலிகள் வந்திருக்குது, நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எதுவும் வந்ததில்லை. இதுதான் முதலாவது முயற்சி. இடைக்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பூட்டுகள் தொடர்பான தொழில்நுட்பங்கள் என்னென்ன, அந்த தொழில்நுட்பங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பூட்டில் எந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கலாங்கிறத இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய திண்டுக்கல் பூட்டை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த பகுதிக்குள்ளே போகலாம். நாலாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி அசீரிய நாகரிகம், அப்புறம் எகிப்திய நாகரிகம், அப்புறம் கிரேக்க நாகரிகம், அப்புறம் ரோமானிய நாகரிகம் அப்படின்னு ஒவ்வொரு நாகரிகங்கள்லையும் பூட்டோட தொழில்நுட்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வந்தது. ஆனால் ரோமானிய நாகரிகத்துக்கு பின்னாடி பூட்டோட தொழில்நுட்பம் அதிகமாக வளரலை அப்படிங்கிறது தான் பூட்டு தொடர்பான ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய பிரதானமான செய்தியாக இருக்குது. இப்போ ரோமானியர் காலத்தில் தயாரிக்கப்பட்ட அந்த உருளை பூட்டு பற்றி நம்ம பார்த்தோம். நம்ம வந்து அதே முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு தமிழக பூட்டையும் தொடர்ந்து காமிச்சோம். அந்த பூட்டில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் தான் ஏறத்தாழ ஒரு 1700 ஆண்டுகளாக மாறாமல் பல்வேறு பூட்டுகளில் வந்து பயன்படுத்தப்பட்டது. அந்த பூட்டினுடைய வடிவமைப்பு வந்து உருளையாக இருக்கிறது மாதிரி வண்டு மாதிரியான அமைப்புகளில் பூட்டு செய்யப்பட்டது, தேள் மாதிரியான அமைப்பில் பூட்டு செய்யப்பட்டது, நண்டு மாதிரியான அமைப்பில் பூட்டு செய்யப்பட்டது, நீட்டமாக ஒரு குழாய் மாதிரி ஒரு பூட்டு செஞ்சாங்க. ஆனால் இந்த எல்லா பூட்டுலேயுமே உள்ளே இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பண்டைய ரோமானிய பூட்டில் இருந்த தொழில்நுட்பமாக தான் இருந்தது. இது போக சாமானிய மக்கள் வந்து தினசரி பயன்பாட்டுக்கு பூட்டை நம்பலை. அதுக்கு வந்து 3 காரணங்கள் ரொம்ப பிரதானமான காரணங்கள். முதலாவது காரணம் என்னன்னு பார்க்க போனால், ஒரு தொழில்நுட்ப பொருளை தினசரி பயன்படுத்துறதுக்கு வந்து மக்கள் தயாராக இல்லை. ஏன்னா வந்து ஒரு கருவியை நம்ம தினசரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கப்போ அந்த கருவி வந்து சீக்கிரமாகவே பழுதுபட்டது. ஒரு 3-4 மாதங்களுக்கு ஒரு தடவை அல்லது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அவங்க பூட்டுகளை மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இப்போ உங்கள் வீட்டு கதவு இருக்குன்னா நீங்கள் தினசரி திறந்து மூடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பூட்டு சரிபட்டு வராது அப்படிங்கிறது தான் மக்களினுடைய எண்ணமாக மாறிச்சு. இது முதலாவது பிரச்சனை. அது இல்லாமல் ஆரம்ப கால பூட்டுகளை பார்த்தோம் அப்படின்னா கதவை சாத்தின உடனே அந்த பூட்டுகள் வந்து அதா பூட்டிக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டது. அப்போ நீங்கள் அவசரத்தில் வந்து கதவை சாத்திட்டீங்க அப்படின்னா டக்குன்னு அது பூட்டிக்கும், உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது. அதே மாதிரி பூட்டை வந்து யாராவது பூட்டினாங்களா அல்லது அதா பூட்டிக்குச்சா அப்படிங்கிற கேள்வியும் அடிக்கடி வரும். இது ரெண்டாவது பெரிய பிரச்சனை. மூணாவது பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒருவேளை நான் சாவியை தொலைச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது, அல்லது என் சாவி யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது, என் சொந்த வீட்டுக்குள்ளே நானே போக முடியாது, இந்த கேள்வி வந்து மக்களுக்கு வந்தது. அதனாலேயும் கூட மக்கள் வந்து பூட்டுகளை பயன்படுத்துகிறத வந்து ரொம்ப தவிர்த்தாங்க. இந்த 3 கேள்விகளுக்கான விடை அப்படிங்கிறது 18வது நூற்றாண்டில் தான் மக்களுக்கு கிடைச்சது. கிபி 1778வது ஆண்டில் ராபர்ட் பரோன் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் வந்து டபுள் ஆக்டிங் டம்ளர் அல்லது லிவர் டம்ளர் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு பூட்டை கண்டுபிடிச்சார். இந்த பூட்டு வந்து எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதுதான் வந்து நாத்தாங்கின்னு வச்சுக்கோங்க. உங்கள் பூட்டு வந்து கதவுல இந்த இடத்துல இருக்குது. அந்த பூட்டில் இருந்து போல்டு அப்படிங்கிற பகுதி தான் வந்து அந்த நாத்தாங்கி கிட்டக்க போகும். பூட்டை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப அந்த போல்டுங்கிற பகுதி வந்து நாத்தாங்கிக்கு உள்ளே போயிடும். நீங்கள் கதவை திறக்கிறப்ப வந்து அது வெளியில் வந்துடும். இப்படி தான் கதவு இயங்குச்சு. இப்போ இந்த பூட்டை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறப்பவும் கூட இந்த நாத்தாங்கி கிட்டக்க தான் இந்த போல்டுங்கிற பகுதி இருக்கும். அதனால் அதுவே கூட அப்பப்போ போய் பூட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. ஆனால் ராபர்ட் பரோன் கண்டுபிடிச்ச டபுள் ஆக்டிங் டம்ளர் அப்படிங்கிற அந்த பூட்டில் பார்த்தீங்கன்னா, நாதாங்கிங்கிறது இங்கே இருக்கும், அந்த போல்டுங்கிற பகுதி இங்கே இருக்கும், பூட்டில் இந்த இடத்துல இருக்காது. நீங்கள் அந்த சாவியை நுழைக்கிறப்ப தான் அந்த சாவி வந்து ஒரு நெம்பு கோலாக மாறி
இந்த போல்டு பகுதியை இந்த துளைக்கு சமமாக நிப்பாட்டும். அதுக்கப்புறம் தான் அவங்களால பூட்ட முடியும். அதாவது சாவியை நுழைக்கிறப்போ முதல்ல இந்த போல்டு மேலே வரும், சாவியை திருகிறப்போ இந்த போல்டு வந்து உள்ளே போகும். இதுதான் அவருடைய பூட்டில் இருந்த ஒரு மிக முக்கியமான தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் வந்த பின்னாடி ஒரு பூட்டுன்னா அதை வேற யாராவது பூட்டணும், அந்த பூட்டு தானாகவே பூட்டிக்காது அப்படிங்கிற முதலாவது உத்தரவாதம் மக்களுக்கு கிடைச்ச ஆரம்பிச்சது. மக்கள் கொஞ்சமாக ஓரளவுக்காவது பூட்டை நம்ப ஆரம்பித்தாங்க. கிபி 18வது நூற்றாண்டில் தொழில் புரட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தோன்றதுனால மக்கள் ஒவ்வொருத்தவங்க கிட்டக்கையும் விலை மதிப்பு இல்லாத பொருட்கள் வந்தது. ஒரு சாதாரண வீடு இருக்குன்னா கூட முன்னாடியெல்லாம் பார்த்தா அந்த வீட்டில் என்ன இருக்குது, திருட வந்தால் எடுத்துகிட்டு போட்டுமே அப்படின்னு மக்கள் நினைக்க ஆரம்பித்தாங்க. தொழில் புரட்சி வந்த பின்னாடி எங்கள் வீட்லேயும் வந்து கொஞ்சம் நல்ல ஆடைகள் இருக்குது, நல்ல பாத்திரங்கள் இருக்குது, கொஞ்சம் நகை இருக்குது அப்படின்னு மக்கள் எல்லாமே கொஞ்சம் மாற ஆரம்பித்தாங்க. அதனால் எல்லாருமே பூட்டை நோக்கி நகர ஆரம்பித்தாங்க. ஆனால் பூட்டுங்கிறது பாதுகாப்பானது தானா, இன்னும் பாதுகாப்பான பூட்டு வந்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற தேடல் இருந்ததுனால பூட்டு வியாபாரங்கிறது உடனடியாக அதிகரிக்கலை. இந்த காலகட்டத்தில் ஜோசப் பிரம்மையா அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணார்னா, பழங்காலத்தில் இருந்த உருளை பூட்டை அப்படியே எடுத்து அதுக்கான சாவி தொழில்நுட்பத்தில் மட்டும் சில மாற்றங்களை பண்ணார். இப்போ ஜோசப் பிரம்மையாவோட சாவியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இருக்கும், ஒரே ஒரு கம்பி மட்டும்தான் அதில் இருக்கும். ஆனால் அந்த கம்பியோட பக்கவாட்டில் வந்து நிறைய துளைகள், மேடுகள், பள்ளங்கள் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த சாவியை வந்து பூட்டுக்குள்ளே நுழைக்கிறப்போ பூட்டோட பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ஸ்லாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகளில் இந்த சாவியில் இருக்கக்கூடிய பள்ளம், மேடுகள், துளைகள் எல்லாம் நல்லா பொருந்தணும். அப்படி பொருந்துச்சுனாதான் இந்த பூட்டினுடைய சாவியை நம்ம திருப்புறப்போ அந்த பூட்டுங்கிறது திறக்கும். ஒருவேளை அந்த சாவி வந்து ஸ்லாட்டில் எங்கேயாவது பொருந்தலை அப்படின்னா அந்த பூட்டை நம்மளால் திறக்க முடியாது. அதனால் இந்த நுட்பமான கம்பி மாதிரி இருக்கிற சாவின்றது ரொம்ப பாதுகாப்பான சாவியாக கருதப்பட்டது. இந்த ஜோசப் பிரம்மையா என்ன பண்ணார்னா, என்னுடைய சாவியும் பூட்டும் எவ்வளோ பாதுகாப்பானதுன்னு உலகம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அவருடைய அலுவலகத்திலேயே வந்து ஒரு பூட்டையும் சாவியையும் வச்சார். வச்சு யாராவது ஒருத்தவங்க இந்த சாவிக்கு பதிலாக வேற ஒரு சாவியை போட்டு இந்த பூட்டை திறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 200 பவுண்டு சன்மானம் அப்படின்னு அறிவித்தார். அந்த காலகட்டத்தில் 200 பவுண்டுங்கிறது ஒரு பெரிய தொகை. அந்த தொகையை ஜெயிச்சா ஒருத்தவங்க ஒரு குட்டி பணக்காரங்களாகவே ஆகிடலாம். அவ்வளோ பெரிய தொகையை அறிவிச்சும் கூட 50 ஆண்டுகளாக தினசரி நிறைய பேர் அவர் அலுவலகத்துக்கு வருவாங்க, அந்த பூட்டை திறக்க முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் திறக்க முடியலை. ஆனால் 50 ஆண்டுகள் கழித்து ஏசி ஹோப்ஸ் அப்படிங்கிற பூட்டுகள் தொடர்பான ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த பூட்டை திறந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக மொத்தத்தில் ஒரு பூட்டை வந்து புரிஞ்சிக்க மட்டும் ஒரு மனுஷனால் முடிஞ்சதுன்னா அந்த பூட்டு எப்படிப்பட்ட பூட்டாக இருந்தாலும் மனிதர்களால் திறந்துவிட முடியும் அப்படிங்கிறது தான் ஜோசப் பிரம்மையாவினுடைய பூட்டு நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. இருந்தாலும் கூட இந்த பரிசோதனை முயற்சி வந்து ஒரு 50 ஆண்டுகளாக ஓ ஒரு கடுமையான பூட்டு கூட இருக்குது போல இருக்கு, இப்படிப்பட்ட பூட்டெல்லாம் நம்ம உருவாக்கணும்னா திருடங்களால் ஒரே நாளில் திறந்துட முடியாது போல இருக்கே அப்படின்னு மக்களை நினைக்க வச்சது. இன்னொரு பக்கம் தனி மனிதர்கள் மாதிரியே பல்வேறு நாடுகளோட அரசாங்கங்களும் பாதுகாப்பான பூட்டுகள் தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபட்டாங்க. மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிரிட்டன் அரசாங்கம் 1817வது ஆண்டு வாக்கில் ஒரு பெரிய திட்டத்தை அறிவித்தாங்க. யாராவது வந்து யாருமே திறக்க முடியாத ஒரு பூட்டை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அரசாங்கமே சன்மானம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு ஜெர்மியா சப் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்ணார்னா ஒரு வித்தியாசமான பூட்டை வடிவமைச்சார். இப்போ நம்ம பேனாவிலெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, ஸ்ப்ரிங்கு, அந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்ப்ரிங்குகளை வந்து பூட்டுக்குள்ளே பயன்படுத்தி ஒரு வித்தியாசமான பூட்டை அவர் உருவாக்குனார். அத்தனை நாளாக பூட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான நுட்பமான பகுதிகள்லாம் கிடையாதுங்கிறதுனால இந்த ஸ்ப்ரிங் பயன்படுத்தின பூட்டை வந்து திருடங்களால் புரிஞ்சிக்கவே முடியலை. இந்த பூட்டு உண்மையிலேயே பாதுகாப்பான பூட்டு தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க சிறையில் இருக்கிற கைதிகள்லேயே ரொம்ப புத்திசாலியான ஒரு கைதியை கூப்பிட்டாங்க. அந்த கைதி வந்து எந்த பூட்டை கொடுத்தாலும் திறந்துடுவார், அப்படிப்பட்ட ஒரு கைதி. அவரை கூப்பிட்டு உன் மேலே வந்து நிறைய வழக்குகள் இருக்குது, நீ மட்டும் ஜெர்மியா சப் கண்டுபிடிச்ச இந்த பூட்டை வந்து சாவி இல்லாமல் திறந்துட்ட அப்படின்னா உன் பேரில் இருக்கிற எல்லா வழக்கையும் ரத்து பண்ணிட்டு உங்களை நான் விடுவிச்சிடறோம் அப்படின்னு சொன்னாங்க. 10 நாளாக அந்த கைதி வந்து அந்த பூட்டை எப்படியாவது திறந்துடலாம் அப்படின்னு விடிய விடிய முயற்சி பண்ணியும் கூட அவரால் அந்த பூட்டை திறக்க முடியல. இப்படியாக ஜெர்மியா சப்பின் மூலமாக பூட்டுக்குள்ள ஸ்ப்ரிங்குகளை பயன்படுத்துகிற முறை அப்படிங்கிற ஒரு புதிய முறை மக்களுக்கு கிடைச்சது. பூட்டுகளில் இவ்வளவு தொழில்நுட்பங்கள் அடுத்தடுத்து வந்தாலும் கூட மக்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் இவங்க யாராலையுமே பதில் சொல்ல முடியலை. அது என்ன கேள்வின்னா, ஒருவேளை என் பூட்டோட சாவியை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னா பூட்டை தயாரித்து அந்த நிறுவனமே வந்து அந்த பூட்டை திறந்து கொடுக்குமா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. அப்படி வந்து ஒரு பூட்டை உருவாக்கணும் அப்படின்னா அது வந்து எப்படி நியாயமானதாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சாங்க. பல பேருக்கு வந்து எல்லா பூட்டையும் திறக்கிற மாதிரி எப்படி ஒரு சாவியை உருவாக்குறது அப்படின்னும் தெரியலை. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நடுவில் 1848வது ஆண்டில் லைனஸ் 7 அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா, ஏற்கனவே இருந்த எகிப்திய பூட்டை எடுத்து அந்த பூட்டு கூட இந்த ஸ்ப்ரிங் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி ஒரு வித்தியாசமான பூட்டை உருவாக்குனார்.
அந்த பூட்டுக்கு வந்து ஏல் பூட்டு அப்படின்னு பேரு. இந்த ஏல் பூட்டை இந்த லினஸ் ஏலினுடைய மகன் வந்து இன்னும் மேம்படுத்தி இன்னொரு அடுத்த கட்ட பூட்டாக 1860 ஆண்டில் உருவாக்குனாரு. இப்படி உருவாக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட ஏல் பூட்டு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் உலக அளவில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான அதிகம் பயன்படுத்தக்கூடிய பூட்டாக இருக்கு. இந்த பூட்டில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்னென்னா, ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு 10 அறை இருக்குன்னா 10 அறைக்கும் தனித்தனியாக சாவி இருக்கும். அது போக மாஸ்டர் கீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு சாவியும் இருக்கும். இந்த மாஸ்டர் கீயை போட்டு திறந்தால் இந்த 10 அறையினுடைய பூட்டையும் நம்ம தனித்தனியாக திறக்க முடியும். இதுதான் வந்து லைனஸ் பூட்டினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இருந்தது. இந்த பூட்டு வந்த பின்னாடி தான் வீடுகளில் வந்து நம்ம வந்து பூட்டை பயன்படுத்தலாம், அறையில் பூட்டை பயன்படுத்தலாம், உணவகங்களில் வந்து பூட்டை பயன்படுத்தலாம், அரண்மனைகளில் பூட்டை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சாமானிய மக்களுக்கு கூட வந்தது. லைனஸ் ஏல் உருவாக்கின ஏல் பூட்டுகள் தான் இன்னைக்கு உலக அளவில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அது இல்லாமல் ஏல் உருவாக்கின மாஸ்டர் கீயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சாவியை வச்சு 10க்கும் மேற்பட்ட பூட்டுகளை திறக்கலாம். அதனால் வந்து அந்த சாவியை பற்றி நான் ரொம்ப விரிவாக சொல்கிறதுக்கு விரும்பலை. அப்படி சொன்னோன்னா அது வந்து திருடர்களுக்கு கூட சாதகமாக போகலாம். ஆனால் கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், எப்படிங்க அது ஒவ்வொரு பூட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு சாவியும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, ஆனால் மாஸ்டர் கீ அப்படிங்கிற ஒரு சாவியை வச்சு எல்லா பூட்டையுமே திறக்கலாம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாஸ்டர் கீயில் மற்ற சாவிகளில் இல்லாத ஒரு பகுதி வந்து தனியாக உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு பகுதியை மட்டும் நம்ம தொட்டோம் அப்படின்னா திறந்துக்கிற மாதிரி எல்லா பூட்டும் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த பூட்டை உருவாக்குறப்பே மாஸ்டர் கீக்கான ஒரு ரகசிய பாதை அப்படிங்கிறது இந்த பூட்டில் இருக்கும். அதனால தான் அந்த மாஸ்டர் கீயை பயன்படுத்தி நம்ம அந்த எல்லா பூட்டுகளையும் திறக்க முடியுது. இந்த வசதி எந்த பூட்டுகளில் இல்லையோ அந்த பூட்டுகளை வந்து நம்ம மாஸ்டர் கீயை பயன்படுத்தி கூட திறக்க முடியாது. இந்த அளவுக்கு மட்டும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். இப்படியாக ஏல் பூட்டுகள் வந்த பின்னாடி அமெரிக்காவிலையும் இங்கிலாந்துலேயும் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் வந்தது. என்னென்னா, இப்போ திருடர்கள் வந்து காலையில் வங்கிக்கு கொள்ளையடிக்க வர்றப்போ மொத்த வங்கியும் கொள்ளடிக்க மாட்டாங்க, அந்த வங்கிக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடிய காசாளரை மட்டும் கடத்திட்டு போயிடுவாங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாஸ்டர் கீயை மட்டும் பறித்து வச்சுப்பாங்க. இப்போ ஒரு நாள் காசாளர் வரல அப்படின்னா அப்போ வந்து தொடர்புலாம் கொண்டு கேட்க முடியாது. அதனால் ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்குது, வல்ல போல இருக்குன்னு வங்கிகள் நினச்சிப்பாங்க. ராத்திரி வந்து திருடர்கள் மாஸ்டர் கீயோட வந்து அந்த வங்கி முழுக்க கொள்ளடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்தது. அதை பார்த்துட்டு அப்போ இருந்த ஒரு இராணுவ அதிகாரி வந்து என்ன பண்ணார்னா, நேர கட்டுப்பாடு கொண்டு ஒரு பூட்டை கண்டுபிடிச்சார். அப்போ அந்த பூட்டை பார்த்தோம் அப்படின்னா, வங்கி திறக்கிற நேரத்துக்கு பின்னாடி தான் யாராவது திறக்க முடியும், அதே மாதிரி வங்கி மூடின நேரத்துக்கு பின்னாடி அந்த பூட்டை யாருமே திறக்க முடியாது. இப்படியாக நேர கட்டுப்பாடு பூட்டு அப்படிங்கிறது ஏல் பூட்டை தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படியாக எகிப்திலையும் கிரேக்கத்திலையும் இருந்த பூட்டுகளில் அடிப்படையாக கொண்டு பல்வேறு பூட்டுகள் ஐரோப்பிய நாடுகளில் தயாரிக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில், கிபி 17வது நூற்றாண்டில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன நம்பர் பூட்டுகளை வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் பயன்படுத்தினாங்க. அதாவது சின்ன சின்ன பொட்டிகளை வந்து பூட்டுறதுக்கு மட்டும் எண்கள் கொண்ட பூட்டு பயன்படுத்தப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட எண்ணையோ அல்லது குறிப்பிட்ட வார்த்தையோ சரியாக நம்ம வச்சோம் அப்படின்னா தான் அந்த பூட்டு திறக்கும். அந்த பூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். 18வது நூற்றாண்டில் பூட்டுகளோட தேவை அப்படிங்கிறது நல்லா உணரப்பட்டது. 19வது நூற்றாண்டில் வித்தியாசமான பூட்டுகள் மேலெல்லாம் மக்களுக்கு ரொம்ப ஆர்வம் வந்தது. அதனால் 18வது நூற்றாண்டு இறுதியில் இந்த நம்பர் பூட்டுகளும் கொஞ்சம் பெரிய பெரிய பூட்டுகளாக தயாரிக்கப்பட்டு, அந்த பூட்டுகளும் கூட வீடுகளை பூட்டுற அளவுக்கு, அறைகளை பூட்டுற அளவுக்கு, பெரிய பெரிய பெட்டகங்களை பூட்டுற அளவுக்கு பயன்படுத்தப்பட்டது. இந்த பூட்டுகளில் பார்த்தோன்னா சாவி அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. யாருக்கு வந்து அந்த கடவு சொல் வந்து தெரிஞ்சிருக்கோ அந்த சொல் தான் வந்து சாவியாக இருந்தது. இன்றைக்கி நம்ம கணினி, கைபேசி மாதிரியான விஷயங்களெல்லாம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற கடவு சொல்லை பயன்படுத்துகிறோம். அதற்கான முதலாவது அத்தியாயத்தை இந்த நம்பர் பூட்டுகள் தான் தொடங்கி வச்சது. ஒரு பக்கம் பூட்டுகளை தயாரிக்கக்கூடியவங்க முன்னேறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க மாதிரி, இன்னொரு பக்கம் திருடர்களும் முன்னேறிக்கிட்டே வர ஆரம்பித்தாங்க. திருடர்கள் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, இப்போ கதவுல வந்து இங்கே நாதாங்கி இருக்குது, இங்கே பூட்டு இருக்குது, பூட்டிலேருந்து போல்டு போயிட்டு அந்த நாதாங்கிக்குள்ளே போய் அந்த கதவை பூட்டுது. அப்போது இந்த நாதாங்கியை நம்ம ஏன் நம்பக்கூடாது, பூட்டை எதுக்கு கஷ்டப்பட்டு உடைக்கணும், அல்லது அந்த கதவுல இருக்கக்கூடிய துளை வழியாகத்தான் வந்து பூட்டை வந்து பூட்டுறாங்க அப்படின்னா அந்த கதவினுடைய ஓரப்பகுதியை நம்ம உடச்சி எடுத்துட்டா என்ன, அப்போ வந்து திறக்கிறது ரொம்ப எளிமையாக போயிடுமே. ஏன்னா பூட்டு தான் இரும்பால் செய்யப்பட்டதாக இருக்குது, கதவுன்றது சாதாரணமாக மரத்தில் தானே செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு யோசிச்சாங்க. இப்படியாக கதவுகளை உடச்சி திறக்கிற முறைக்கு ஜிம்மியிங் அப்படின்னு பேர். இந்த முறை வந்து 18வது நூற்றாண்டு இறுதியிலேருந்து 19வது நூற்றாண்டு ஆரம்ப பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாக இருந்தது. அப்போ இப்படியாக கதவுகளை உடைக்கிறவங்களை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பொதுமக்களுக்கு தெரியலை. அந்த சமயத்தில் தான் ஆன்டி ஜிம்மியிங் பூட்டு அப்படிங்கிற பூட்டு வந்து உருவாக்கப்பட்டது. இந்த பூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பூட்டினுடைய ஒரு பகுதி வந்து கதவுல வந்து பொருத்தப்பட்டிருக்கும், இன்னொரு பகுதி அப்படிங்கிறது நிலப்படியிலே பொருத்தப்பட்டிருக்கும். ரெண்டையுமே ஒரே நிறுவனம் தான் செய்வாங்க. இந்த ரெண்டுமே வந்து ஒன்றா சேர்றப்ப தான் அந்த பூட்டு வந்து பூட்டும். அரபு நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆன்டி
ஆன்டிஜிமிங்கிற பூட்டை தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஆன்டிஜிமிங் பூட்டை 1912 ஆண்டுல சாமுவேல் சேகல் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. இவ்வளவுக்கும் பின்னாடி 1924 ஆண்டுல தான் நம்ம ஊர்ல அமுக்கு பூட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இப்ப சாவி வந்து இருக்காது அமுக்குன உடனே பூட்டிக்கும், ஆனா திறக்கிறதுக்கு முன்னாடி சாவி போட்டு திறக்கணும் அப்படி சொல்லப்படக்கூடிய பேட்லாக்குகள் அப்படிங்கிறது உருவானது. ஆனா நம்ம கவனமா பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் எகிப்துல பயன்படுத்தின பூட்டும் அமுக்கு பூட்டு தான். தமிழ்நாட்டில் வந்து பின் வந்த காலங்களில் பயன்படுத்தின பூட்டுன்னு அவங்க ஒரு பூட்டை காமிச்சேன் இல்லைங்களா, அதுவும் அமுக்கு பூட்டு தான். ஆனால் ஆரம்ப காலத்தில் அந்த பூட்டை பார்த்து மக்கள் மயந்தாங்க, ஐயோ அந்த பூட்டை அமுக்கணும்னே பூட்டிக்கும் போல இருக்கு சாவி இல்லாமல் என்ன பண்ணுவோன்னு. ஆனால் 1924 ஆண்டில் அதே பூட்டை வந்து திருப்பி ஐரோப்பியர்கள் கண்டுபிடிக்கிறப்போ இது ரொம்ப நல்ல பூட்டாக இருக்கே, நம்ம சாவி இல்லாமல் கூட பூட்டலாம் போல இருக்கேன்னு நினச்சிட்டு நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டோம். ஆக மொத்தத்தில் நம்ம ஊரில் எவனாவது ஒருத்தவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னா ஐயோ இதை பார்த்தா பயமாக இருக்கே, இதை நான் எப்படி பயன்படுத்துறது, இது நல்லா இல்லைன்னு சொல்ல வேண்டியது. இதே வெளிநாடுகளில் யாராவது பயன்படுத்தினாங்கன்னா அவங்க அறிவாளிங்க நல்லா தான் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறது, இதுதான் நம்முடைய முறையாக இருக்குது. அதுக்கு பூட்டுகளும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறது தான் பேட்லாக் பூட்டுகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. ஆக மொத்தத்தில் இதுவரைக்குமான அந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா பூட்டு வந்து எப்படியெல்லாம் பரிணாம வளர்ச்சி பெற்றது, அதே மாதிரி திருடர்கள் எப்படி மாறினாங்க, அவங்கள தடுக்கக்கூடிய முறையில் பூட்டுகள் எப்படி மாற்றியமைக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த தொடரினுடைய அடுத்த பகுதியிலலாம் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். உலக அளவில் பூட்டுகளுக்கு புகழ்பெற்ற திண்டுக்கல் பகுதியில் பூட்டு தயாரிக்கிற தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எப்போ வந்தது, திண்டுக்கல் பூட்டில் நீங்கள் எதிர்பாராத நிறைய வகைகள் இருக்குது, அந்த வகைகள் என்னென்ன, திண்டுக்கல் பூட்டுகளினுடைய இன்றைய நிலை என்ன, எல்லாத்தையும் அடுத்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்கலாம்.